Biryani on the Wood presents Biryani Fest in Coimbatore. Hi, like, share and subscribe to Behind Woods. Now we are going to a segment like Kiss me, hug me, slap me. மூணாவது மட்டும் நடக்கும். என்ன எல்லா ஹீரோயின்ஸ் மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிறேன். நான் 5 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். இந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா you can give me any task. Okay. ஓகேங்களா? அப்படி இல்லனா kiss me, hug me or slap me. அதுல எது வேணா எடுத்துக்கலாமா? அதுல என்ன வேணா எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேயா? 5 shows of Black Sheep. நீங்க டக்குன்னு 5 செகண்ட்ல சொல்ல போறீங்க. 1 அது இது இது அது இல்ல. ஃபன் பண்றோம். 90 நைட்ஸ். யா என்னங்க 5 செகண்ட்ஸ்ல முடியலங்க. இவர் கணக்குப்படி 1 2 3 4 ஃபைனா ஃபைனா. ஏ ஆத்மா சாந்தி அடைய கூடாதுல. அதனால சரி நான் தோத்துட்டேன். தோத்துட்டேன். என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். இல்லம்மா விட்டலாம் கொடுக்கலமா. நான் 3 தான் சொன்னேன் கரெக்ட்டா. அப்படியா? சரி. கிஸ் மீ ஐயோ என்ன அப்படிலாம் நினைச்சிட கூடாது. நான் அந்த மாதிரிலாம் இல்ல. என்னங்க கேக்குறாப்ல ஒரு பொது வெளியில 2 கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டு கேப்பறங்க வெக்க வரப்படுறான். ஐயோ வெக்க பண்றல கை புடிச்சி கிஸ் மீங்கறான். ஆனா அப்புறம் என்ன அப்படி நடந்துக்கிறீங்கன்னா நம்ம இப்ப என்ன நடந்துச்சு bro? அதான் hug me slap me. மூணாவதுக்கே நீ தப்பான ரியாக்ஷன் கொடுக்குற. slap me slap me. சரி சின்னதா அரைஞ்சிக்கிறேன். பின்னாடில இருந்து ஒருத்தர் சொல்றாங்க கடிச்சுக்கோன்றாங்க. good one bite me இல்ல அதுல ப்ளீஸ் எனக்கா இந்த ஒரு தடவை ஸ்லாப் மீக்கு பதிலாக எல்லாரும் பார்த்தாலும் கடிச்சிருவீங்களாண்ணா பைட் மீ வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒன்று தான். ஓகே 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 இருங்கண்ணா கை கை இருங்க இருங்க. இது சிக்கன் 65 இல்லை இருங்க மெதுவா. ரெடி அண்ணா அப்படிலாம் பார்க்காதீங்கண்ணா ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே ஒரு மாதிரியா இல்லை அந்த மாதிரி இல்லை இருங்க இருங்க கடிச்சு. ஓகே ஓகே ஆ ஆ ஆ பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்காவை பார். நீங்க அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும். அந்த ரவுண்ட் வந்து ஒரு 1 மாசத்துக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்க குளிக்கிறப்போ உங்களுக்கு இவனை இன்டர்வியூ பண்ணமேன்ற ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். குளிச்சா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு செக்மெண்ட் மாதிரி விளையாட போறோம். ஓகேங்களா? இந்த செகண்ட் ஷோக்குள்ள ஃபுல்லா Black Sheep வர போறாங்க. சரி இது எப்போ இது வந்து இதுவும் தர்மாகோல்லாம் எதுக்கு ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் சரியாக நடக்கும்போது எதுனால இந்த ஒரு ஐடியா இல்லை. என்னோட குருநாதர் நான் அவர் என்ன பண்ணாலுமே ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவருடைய வார்த்தைகளை கூட ரெகுலராக நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது உண்டு. ஓகே சமீபத்தில் கூட நீங்கள் அவரோட ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்கலாம். ஸோ அப்படி ஒரு சமயம் நான் கேட்கும்போது இந்த மாதிரி தெர்மாக்கோல் வச்சு வைகை அணையை அவர் இது பண்ணுறாருன்றப்ப சரி நான் திருச்சியில் இருந்தேன். அப்போது இது திருச்சி நான் வந்து காவேரியில் நான் ஆளுங்களை கூப்பிட்டு போய் சூப்பர்ண்ணா. ஆனால் அவங்கள விட நாங்கள் 2 தெர்மாக்கோல் எக்ஸ்ட்ரா விட்டு எக்ஸ்ட்ரா. ஆமாம் 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 ஒட்டி காவேரி பெருசு. நீங்கள் வைகையோட பரப்போடு வச்சு பார்க்கும்போது காவேரி பெருசு. அதனால சில டைப்பும் அதிகமாக செலவாச்சு. சூப்பர். பட் நான் அதை வாங்கலை. நான் நம்மளே கையிலேருந்து போட்டு செலவு. ஓகே இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு வந்து ஒரு 28 கோடியே 80 லட்சம்னு நினைக்கிறேன். அது தெரில. அது எங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டில் ஹால்லேருந்து டைல்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்தோம். அதனால் எனக்கு கணக்கு தெரில. அடுத்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் அவார்டை வாங்கியிருக்கீங்க. ஆஸ்கார் அவார்டே வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்க வாங்கிட்டேன் கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சிட்டு என்ன பேசுகிறீங்க? என்ன படத்துக்கு இது ஆக்சுவலாக? என்ன படத்துக்குன்னா ஏன்னா ஏன் மீசை முறுக்கு ஆஸ்கர் கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க. மீசை முறுக்கு ஆஸ்கர் வாங்காதுன்னு. சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர்னா உண்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? மீசை முறுக்குக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம். அது என்ன கூட எனக்காக கொடுப்பாங்க. ஆதி ப்ரோக்கு தானே கொடுக்கணும். பட் அவரு இங்க இல்லையோ என்ன சொல்றீங்க? அன்னைக்கு இல்ல அவருக்கு பதிலா என்னை அனுப்புனாரு. ஓகே நான் போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன அழுகுற மாதிரி இருக்கு? என்ன சொல்றீங்க? ஏன் சைஸோட ஆஸ்கர் சைஸ் சின்னதா இருக்கு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ்னு சொல்லி ஒரு மாதிரி அதுதான் சொல்லிட்டு இருந்தது. சூப்பர்ண்ணா. அடுத்தது போயிடுறேன். பலமா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க குருநாதா. மாட்டு ஐட்டத்தை மனசு ஐட்டத்தை சேர்த்து அடிச்சுட்டாங்களா? இது அப்பப்போ காலங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். இப்போ மறத்து போச்சு. இப்போ நம்ம ஈஸியாக டேஸ்ட் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிடறோம் என்ன ஏதுன்னு. அப்படி அடிக்கிறாங்க. யாரை பற்றி பேசினாலுமே உடனே சிம்புவை மரண கலாய் கலாய்த்தா ஆர்ஜே விக்னேஷ் தான் டைட்டிலே போடுறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களும் டைட்டில் மட்டும் பார்த்துட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கீழே. ஸோ சமீபத்தில் STR ஃபேன்ஸ் கிட்ட தான் அந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்போது ட்வீட் ஆர் டேர் ஒன்று விளையாட போகிறோம். இதில் வந்துட்டு அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்வீட்டா டேரான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஐ நோ பேட்டா அண்ட் விஸ்வாசம் கலெக்ஷன்ஸ் பிங் மீ டு நோ. இது ட்வீட், ஓகே? ஹேஷ்டாக் அட் சன் பிக்சர்ஸ் அட் சத்யா ஜோதி ஃபிலிம்ஸ், ஓகேங்களா? இது வந்து ட்வீட். ஆமாம், ஓகே. ட்வீட்டே டேர் மாதிரி தான் இருக்குது. அப்போ டேர் டேர் இப்போது சீமான் அண்ணா வந்து பேட்டை படத்தில் ஆக்ட் பண்ணாங்கன்னா எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க? ட்வீட்டில் பெரிய பிரச்சனையே இல்லை, ஏன்னா என் நீ ட்விட்டரில் பெரிய ஃபாலோவர்ஸும் கிடையாது, நான் ட்வீட்டு போட்டால் எவனும் மதிக்கிறதும் கிடையாது. என்ன பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்க? ட்விட்டரில் அந்த கருத்து சண்டை போடுற அந்த இடத்துல நான் இல்லை, வேணால் ட்வீட்டே பண்ணிடலாம். ஐ நோ த கலெக்ஷன் ஆஃப் பேட்டா அண்ட் விஸ்வாசம் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஹேஷ்டாக் சன் பிக்சர்ஸ் சத்யா ஜோதி ஃபிலிம்ஸ். ட்வீட் போட்டேன் போட்டேன் போட்டிங்களா? இப்போ வந்து கேட்பாங்க என்கிட்ட கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கேட்பாங்க. அதான் பிங் மீ பர்சனலின்னு போட்டு. உங்கள் ஃபோன் தானே இது? எங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் தானே? என் ஃபோன் தான், என் ட்விட்டர் அக்கௌண்ட் தான். நீங்கள் போய் ட்விட்டரில் செக் பண்ணி பாருங்கள், நேரம் வந்திருக்கும். என்கிட்ட கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு பிம்பிளிக்கு பிள்ளைப்பின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருவேன். மீமா போட்டுருவீங்க? மீமா போட்டு விட்டுருவோம், அவ்வளோதான், முடிச்சு போனா. ரொம்ப தேங்க்யூ நிக்கி. Biryani on the Wood presents Biryani Fest in Coimbatore.